சுகப்பிரசவம் ஒரு வரம் பாகம் 5. தடுப்பூசி போட்டு கொள்ளவில்லை எனில் குழந்தை இறந்துவிடும் என்று மக்களிடம் பயத்தை ஏற்படுத்துவதற்காக மீடியா மூலம் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மீடியா உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை தெரிவிக்க மட்டுமே நிறைய கட்டுரை எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதை பற்றியெல்லாம் கட்டுரை எழுத வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சுகப்பிரசவம் பற்றி குறிப்பிட்டு கொண்டுள்ள இந்த சமயத்தில் அதை பற்றி எழுதுவதற்கு இடமில்லை என்ற காரணத்தினால் சுருக்கமாக அதை பற்றி கூறுகிறேன். மீடியாவை நம்பாதீர்கள், இயற்கையையும் இறைவனையும் நம்புங்கள். சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். அம்மா அப்பா மற்றும் குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறக்கும். ஒருவேளை அது ஆகிவிடுமோ இது ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களும் ஏற்கனவே நடந்த பல விஷயங்களின் பாதிப்புகளை மனதில் ஞாபகம் வைத்து கொண்டு குழம்பிக் கொள்ளும் போது மட்டுமே சுகப்பிரசவத்தில் ஆபத்துகள் ஏற்படுகிறது. எனவே இறைவனையும் இயற்கையையும் நம்புங்கள். சுகப்பிரசவம் நிகழும். ஒருவேளை கையோ காலோ பிரசவத்தின் போது முன்னால் வரும்போது கூட உடன் இருப்பவர்கள் இதை பார்த்து பதட்டம் அடையாமல் வயிற்று பகுதியில் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தடவி நீவி விட்டு குழந்தையின் தலைப்பகுதியை வெளியே வர செய்யும்படி செயல்பட வேண்டும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொண்டு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். பிரசவம் முடிந்து குழந்தை வெளியே வந்த பின்னர் குழந்தையின் உடல் முழுவதும் சளி, இரத்தம், தண்ணீர், மாவு போன்ற வெண்படலம் போன்றவை இருக்கும். இதை சுத்தமாக நீரால் கழுவ வேண்டும். பொதுவாக இப்படி சுத்தம் செய்வதற்கு சுடு தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். சுடு தண்ணீரில் கழுவுவதை விட சாதாரண பச்சை தண்ணீரில் கழுவுவதே சிறந்தது. ஏனெனில் முதன் முதலில் குழந்தையின் உடலில் படுவது சாதாரண பச்சை தண்ணீராக இருந்துவிட்டால் அக்குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் சளி, காய்ச்சல் போன்ற எந்த பாதிப்புகளும் வராது. ஆனால் முதன் முதலில் குழந்தையின் உடலில் படும் சுடு தண்ணீராக இருந்துவிட்டால் சளி, காய்ச்சல் தொந்தரவுகள் அடிக்கடி வரும். எனவேதான் முதன் முதலில் சுடு தண்ணீரில் குளித்தவர்கள் மலையில் நனைவதற்கும் பச்சை தண்ணீரில் குளிப்பதற்கும் பயப்படுகிறார்கள். அவ்வாறு குளித்தால் சளி, காய்ச்சல் வந்துவிடும் என்று கிணற்று தண்ணீர், குளத்து நீர், ஆற்று நீர், மலை நீர் மற்றும் சாதாரண பச்சை தண்ணீரில் குளிப்பதற்கு இவர்கள்தான் தயங்குவார்கள். அதையும் மீறி குளித்தால் இவர்களுக்கு சளி பிடித்தல், காய்ச்சல் வருவது என்று இருக்கும் பல குழந்தைகளும் இதே போல இவற்றுக்கெல்லாம் பயந்தவர்களாகவே இருப்பார்கள். இதற்கு காரணம் குழந்தை பிறந்தவுடன் பச்சை தண்ணீரில் குளிப்பாட்டாமல் சுடு தண்ணீரில் குளிப்பாட்டுவதே. எனவே குழந்தை பிறந்ததிலிருந்து சாதாரண பச்சை தண்ணீரில் குளிப்பாட்டி பழகிவிட்டால் அந்த குழந்தை இயற்கையாக ஆரோக்கியத்துடன் வாழ தயார்படுத்தி கொள்ளும். குழந்தை பிறந்தவுடன் குழந்தையையும் அம்மாவையும் நீரால் நன்கு கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் தொப்புள் கொடி 1 அடி அல்லது 1.5 அடி அளவில் தான் வெளியே வந்திருக்கும். மீதமுள்ள தொப்புள் கொடியும் பனிக்குடமும் அம்மாவின் வயிற்றுள் இருக்கும். தாய், சேய் இருவரையும் கழுவி சுத்தம் செய்த பின்னர் தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். குழந்தை பிறந்தவுடன் முதன் முதலாக தரும் தாய்ப்பாலில் சீம்பால் என்பது அடங்கியிருக்கிறது. இந்த பாலில்தான் அப்பெண்ணின் அம்மா, பாட்டி மற்றும் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி திரட்சியின் மொத்த தொகுப்பும் கலந்துள்ளது. இது அந்த தாய்ப்பால் வழியே குழந்தைக்கு செல்லும். குழந்தை பிறந்தவுடன் பால் கொடுப்பது மிக மிக சிறந்தது. குழந்தைக்கு பால் கொடுத்த பின்னர் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். 2வது பிரசவத்திற்கு ஆம் நஞ்சுக்கொடி வெளியே வருவது 2வது பிரசவம் ஆகும். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் பிரசவத்தில் குழந்தை வெளியே வந்திருப்பதால் தாய்க்கு ஓய்வு தேவைப்படலாம். எனவே குழந்தையின் தாய்க்கு பால், தேநீர், சூப் போன்ற ஏதேனும் ஒன்றை சாப்பிட கொடுத்துவிட்டு மூச்சு காற்றினை சீராக விட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாம். ஓய்வுக்கு பின்னர் உடல், மனம் ஆகியன புத்துணர்வு பெறும். இதன் பிறகு பிரசவத்திற்கு முன்பு செய்த பயிற்சிகளை இப்போது மீண்டும் செய்ய வேண்டும். அதாவது மூச்சு பயிற்சி செய்தல், தொட்டில் கட்டி தொங்குதல், சுடுதண்ணீர் ஒத்தடம் முதுகு வயிற்று பகுதிகளில் கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். இவை 2வது சுகப்பிரசவமான நஞ்சுக்கொடியை வெளியே எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இதனால் நஞ்சுக்கொடி வெளியே வந்துவிடும். சில பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே நஞ்சுக்கொடியும் உடன் வந்துவிடும்.
உடலின் சக்தி, மனதில் மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி ஆகியன நிரம்பி இருக்கும். ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறக்கும் போதே நஞ்சு கொடியும் சேர்ந்தே வந்துவிடும் என்பது கண்கூடான உண்மை. ஒருவேளை இவ்வாறு வரவில்லை எனினும் இரண்டாவது பிரசவத்தின் மூலம் நஞ்சு கொடி வெளியே வர 10 நிமிடம் நேரமும் ஆகலாம், 2-3 மணி நேரமும் ஆகலாம். அதனால் பாதகம் என்பது நிச்சயமில்லை, நஞ்சு கொடி வெளியே வந்துவிடும். பிரசவத்திற்கு பின்னர் தாய் என்றும் சேய் என்றும் இரண்டாக பிரிந்து விட்டார்கள். இப்போது நஞ்சு கொடியை சுத்தமாக கழுவ வேண்டும், ஏனென்றால் அதில் இரத்தம், சளி, தண்ணீர் ஆகியவை இருக்கும். குழந்தை நஞ்சு கொடி, தொப்புள் கொடி ஆகியவற்றை சுத்தமாக கழுவி குழந்தையை பராமரிக்க வேண்டும். பொதுவாக குழந்தை பிறந்தவுடன் குறிப்பிட்ட அளவு தொப்புள் கொடியை விட்டுவிட்டு மீதியை கத்தி அல்லது பிளேடால் அறுத்து முடிச்சு போடுவார்கள். இதுதான் இப்போதைய வழக்கம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. உண்மையில் தொப்புள் கொடியை வெட்டித்தான் குழந்தையை தனியே எடுக்க வேண்டும், எனில் இறைவன் அதை வெட்டியே வெளியே அனுப்பியிருப்பார். தொப்புள் கொடியை வெட்டுவது இயற்கைக்கு விரோதமானது. அந்த தொப்புள் கொடியிலும் நஞ்சு கொடியிலும் தான் குழந்தைக்கு தேவையான அனைத்து நுண் அறிவுகளும், வாழ்க்கை தத்துவங்களும், பல்வேறு மொழிகளும், ஞானங்களும், கலாச்சாரமும், இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கின்றன. இது மெதுவாக குழந்தையின் உடலில் புகுந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் செல்லும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். எனவே தொப்புள் கொடியை நாம் வெட்டக்கூடாது. இது தொடர்பாக இந்த கட்டுரையில் விரிவாக விளக்கம் அளிக்க விரும்பவில்லை, ஏனெனில் இது குறித்து முன்பே மருட்டி சுகப்பிரசவம் என்ற தலைப்பில் விரிவாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையில் தொப்புள் கொடியை வெட்டாமல் எப்படி குழந்தை பெற வேண்டும் என்பது பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறேன். ஏற்கனவே வெளியான அந்த கட்டுரையை படிக்காமல் இந்த கட்டுரையை ஒருவேளை நீங்கள் படிப்பவர்களாக இருந்தால் உடனடியாக அந்த கட்டுரையை முழுவதுமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை பார்த்து புரிந்து கொண்டால்தான் தொப்புள் கொடியை வெட்டாமல் குழந்தை வளர்ப்பது சாத்தியமாகும். எனவே இந்த கட்டுரையில் அது பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். கூகுளில் டிலே கட் ஆஃப் அம்பிளிக்கபிள் கார்டு என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஏராளமான தகவல்கள் இது குறித்து காண கிடைக்கும். அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளில் இப்போதுதான் குழந்தை பிறந்த பின்னர் 2 நிமிடங்கள் கழித்து தொப்புள் கொடியை வெட்டுவதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 2 நிமிடங்கள் கழித்து தொப்புள் கொடியை வெட்டுவதால் குழந்தைக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2 நிமிடம் கழித்து தொப்புள் கொடியை வெட்டுவதே ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்றால் தொப்புள் கொடியை வெட்டாமல் 5-6 நாட்கள் இருப்பது பற்றி நாம் குறிப்பிடும் மருட்டி சுகப்பிரசவத்தின் மூலமாக எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதுதான் நாட்டு குழந்தையின் சிறப்பு. எனவே லோட்டஸ் பர்த் மருட்டி சுகப்பிரசவம் என்ற கூகுள் செய்து பார்த்தால் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெளிவாக புரிய வரும். பிரசவத்திற்கு பின்னர் தொப்புள் கொடியை வெட்டாமல் வளர்க்க வேண்டும் என்பது குறித்து பார்த்து வருகிறோம். தொப்புள் கொடி தானாக விழும் வரை வெட்டாமல் பராமரித்து வளர்க்க வேண்டும். சில குழந்தைகளுக்கு 1 நாளில் தொப்புள் கொடி விழும், சில குழந்தைகளுக்கு 10 நாள் கூட ஆகலாம். நஞ்சு கொடியை பாதுகாக்கும் முறையை இப்போது பார்க்கலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, அதாவது பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கொண்டு அதில் கல்லுப்பை பொடியாக்கி அதனுடன் மஞ்சள் தூளை கலந்து கொள்ள வேண்டும். இதனுடன் லாவெண்டர் ஆயில், வேப்பிலை பொடி ஆகியவையும் சேர்க்க வேண்டும். இந்த 4 கலந்த கலவையை வெள்ளை பருத்தி துணி மீது 1 அங்குல தடிமனுக்கு கெட்டியாக பரப்ப வேண்டும். பின்னர் இந்த கலவை மீது நஞ்சு கொடியை வைத்து மீண்டும் அதன் மீது இதே கலவையை 1 அங்குல தடிமனுக்கு மேற்பூச்சாக வைத்து வெள்ளை துணியை மூட்டை போல கட்டி குழந்தையுடன் சேர்த்து இதை பராமரிக்க வேண்டும். 2-10 நாட்களுக்கு தொப்புள் கொடி தானாக விழுந்துவிடும், அதுவரை காத்திருக்க வேண்டும். தொப்புள் கொடி உதிர்ந்த பின்னர் நஞ்சு கொடியையும் தொப்புள் கொடியையும் கத்திரியால் வெட்டி பிரிக்க வேண்டும். பின்னர் தொப்புள் கொடியை வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக செய்து கொண்டு அதை ஒரு தாயத்தில் கட்டி குழந்தைக்கு கட்டிவிட வேண்டும். தேவைப்பட்டால் தொப்புள் கொடியின் ஒரு பகுதியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரமாக அடைத்து சேமித்து வைக்கலாம். பாதி தொப்புள் கொடியை மட்டும் தூளாக மாற்றி தாயத்தில் கட்டி கொள்ளலாம். இது தவிர தொப்புள் கொடியை 4 பாகமாக வெட்டி ஒன்றை உங்கள் வீட்டிலும் மற்றொரு பகுதியை உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் வீட்டிலும் வைத்து பாதுகாக்கலாம். 3வது பகுதியை
தூளாக்கி கொண்டு தாயத்து கட்டலாம். நான்காவது பகுதியை தூளாக்கி ஒரு டப்பாவில் சேமித்து வைக்கலாம், ஏனென்றால் இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் ஸ்டெம் செல் சேமிப்பு எனும் பெயரில் நமது தொப்புள் கொடியை அவர்கள் சேமித்து வைக்கப் போவதாக பொய்கூறி அதை நம்மிடமிருந்து பெற்று கொண்டு வெளிநாடுகளில் அதை பல கோடி ரூபாய்களுக்கு அவற்றை விற்று விடுகிறார்கள். தயவுசெய்து உங்கள் தொப்புள் கொடியை யாரிடமும் கொடுக்காதீர்கள், அது விலை மதிப்பற்றது. என்றாவது ஒரு நாள் அக்குழந்தைக்கு மிக பெரும் ஆபத்து ஏற்படும் போது அந்த தொப்புள் கொடி தூளை சிறிதளவு எடுத்து பாலில் கலந்து கொடுத்தால் உடலில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்கும். இதற்கு பெயர்தான் ஸ்டெம் செல்ஸ். நம்மிடம் உள்ள அறிவியல் ரீதியான பழக்க வழக்கங்களை மூடத்தனம் என்று மூட்டை கட்டி வைக்க செய்துவிட்டு தற்போது அதே விஷயத்தை வேறு ஒரு பெயர் வைத்து நம்மிடமே அவற்றை விற்கிறார்கள். உலகில் பிறக்கும் எல்லா குழந்தையின் தொப்புள் கொடியும் அண்டார்டிகாவில் உள்ள பரிசோதனை மையத்தில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலகிற்கு ஒரு பேராபத்து வரக்கூடும் என்று, அதனால் பேரழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவ்வாறு ஏற்படும்போது இந்த தொப்புள் கொடியை பயன்படுத்தி நமது டிஎன்ஏ ஆர்என்ஏ உள்ள குழந்தைகளை உருவாக்க சில விஷமிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இவ்வாறு பிறக்கும் குழந்தைகளை அவர்களே வளர்த்து அவர்களின் அடிமையாக வைத்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே தொப்புள் கொடியை பாதுகாத்து வையுங்கள், யாரிடமும் கொடுக்க வேண்டாம். நஞ்சு கொடியை உங்கள் வீட்டின் தெற்கு பக்கமாக மண்ணில் குழி தோண்டி புதைத்து வையுங்கள். அவ்வாறு செய்யும் போது உங்கள் முக்கிய உறவினர்கள் நண்பர்களை அழைத்து தேங்காய் வாழைப்பழம் ஆகியவற்றுடன் பூஜைக்குரிய சாமான்களை சேர்த்து வைத்து சிறு பூஜையுடன் நஞ்சு கொடியை தேங்காயின் உள்ளே வைத்து மண்ணில் புதைக்க வேண்டும். இதுதான் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து பின்பற்றப்படும் சுகப்பிரசவ வழிமுறையாகும். இவ்வாறு இயற்கை வழியில் நிகழ்வதே சுகப்பிரசவமாகும். மருத்துவமனைக்கு செல்லாமல் மருத்துவரை சந்திக்காமல் சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்யும் போது ஒருவேளை அசம்பாவிதம் நடந்துவிட்டால் உடனே மனம் தளர்ந்து விடாமல் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். 6 மாதங்கள் ஓய்வெடுத்து கொண்டு உடலை வலுப்படுத்தி கொண்டு மீண்டும் இதே போன்று இயற்கை வழியில் சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் இறை செயல் என எண்ணுபவர்கள் நிச்சயமாக இதை பின்பற்றுவார்கள். மருத்துவமனைக்கு சென்று ஏதும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டால் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்று மக்கள் சிகிச்சை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயற்கை வழியில் முயற்சி செய்து ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டால் உடனே இயற்கை வழியை பின்பற்றிய பெற்றோர்களையும் இதற்கு ஊக்குவித்து வரும் என்னை போன்ற மனிதர்களையும் கண்ணா பின்னாவென திட்டுவதை செய்கின்றனர். பின்னர் மீண்டும் குப்பையான மருத்துவத்தை தேடி செல்கிறார்கள். எனவே இயற்கையான சுகப்பிரசவத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம். சுகப்பிரசவத்தை விரும்புவோர் டாக்டர் ஃபசூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பெண்களே உங்களுக்காக மற்றும் இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் எனும் 2 புத்தகங்களையும் வாங்கி படிப்பது மிகச் சிறந்தது. புத்தகங்கள் தேவைப்படுவோர் 9629032767 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். 9629032767 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். சுகப்பிரசவம் தொடர்பான மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் 5 நபர்களின் யாரேனும் ஒருவரை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். திருமதி காயத்ரி, அவங்க நம்பர் 9443040660. திருமதி சாய் தேவி, அவங்க நம்பர் 9790602414. திருமதி அழகேஸ்வரி, அவங்க நம்பர் 9942118080. திருமதி கோமதி, அவங்க நம்பர் 8833278. திருமதி மணிமொழி, அவங்க நம்பர் 9600779081. நண்பர்களே, இது சுகப்பிரசவம் என்ற கட்டுரையின் முதல் பாகம் மட்டுமே. மீண்டும் சுகப்பிரசவம் தொடர்பான மேலும் பல தகவல்கள், உங்கள் சந்தேகங்களுக்கான தீர்வுகள் ஆகியவற்றுடன் பாகம் 2, 3 என தொடர்ந்து தயார் செய்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாகத்தில் பிரசவத்தின் போது என்னென்ன சாப்பிடலாம், எவை சாப்பிடக்கூடாது என்பது பற்றியும், எவை செய்யலாம் மற்றும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் விரிவாக அறிந்து கொள்ளலாம்.
இது தொடர்பான விஷயங்களை அறிந்து வைத்திருப்போர் என்னை தொடர்பு கொண்டு அவற்றை பகிர்ந்து கொண்டால் எனக்கு உதவியாக இருக்கும். மேலும் சுகப்பிரசவம் மேற்கொள்ளும் போது குடும்பத்தில் உள்ளோரது மனநிலை, சுகப்பிரசவத்தினை எதிர்கொள்வதில் அவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் ஆகியவற்றையும் பார்க்க இருக்கிறோம். சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்து வரும் குடும்பத்தார் திடீரென பாதியில் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு மருத்துவர்களால் ஏற்படும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது பற்றியும் பார்க்க இருக்கிறோம். சுகாதாரத்துறை, அதிகார வர்க்கம், அரசு கொடுக்கும் நெருக்கடிகள், உலகை ஆட்டுவிக்கும் இலும் நாட்டிகள் ஆகியவற்றின் பிடியிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதையும் பார்க்க இருக்கிறோம். வீட்டில் குழந்தை பெற்று கொண்டால் பிறப்பு சான்றிதழ் எப்படி பெறுவது என்பது பற்றியும் பார்க்க இருக்கிறோம். திருப்பூர் அருகே முத்தூரில் திரு சதீஷ் நந்தினி தம்பதியினர் வீட்டிலேயே குழந்தை சுகப்பிரசவத்தில் பெற்று கொண்டதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளும் அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வெளியே வந்தார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த கட்டுரை ஒரு ஆரம்பம் மட்டுமே. காத்திருங்கள், அடுத்த பாகங்களில் மேலும் இது பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். சுகப்பிரசவம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்கும் அனைத்து விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள விரைவாக முன்வாருங்கள், எனக்கு உதவியாக இருக்கும். சுகப்பிரசவத்தில் நாட்டு குழந்தை பெற்றுக்கொள்வோம், நலமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகங்களிலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க, அது மூலிமா அவங்களும் பலன் பெறட்டும். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.